மீனா, இங்கே இரு, இந்த வந்துடுறேன். நமச்சிவாயம், நாளை காலையில ஜமீன்தார் வெளியூர் போறாருமா. உன் கஷ்டம் எல்லாம் தீரணும்னா இப்பவே அவரை பார்த்து ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணாதான் முடியும். நானும் ரொம்ப தூரம் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன், அவரும் சரின்னு சொல்லியிருக்கா. வாமா வா வா. Thank you.
பார்வதி பாத்தியா? என்ன இது பாக்குறதுக்கு நம்ம உமா மாதிரி இருக்கு. ஆமா, யாருங்க இந்த பொண்ணு? பாவம், தரம் அனாதையா தான் இருக்கணும். சரி, போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு போடும். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நமக்கு இருந்த ஒரே பொண்ணு இருந்துட்டாலே கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்துருக்காரு. வழி உண்டு செல்ல தொட்டு இல்லாம நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. நீங்க ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க, கூட்டிட்டு போயலாம். வந்துருங்க. குழம்பி போயிருக்கிற அதோட பல புதுமுகங்களை திடீர்னு பார்த்ததுல அதிர்ச்சி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். ஆனா அந்த நேரத்துல நீங்க யாரும் அவங்க கண்ணுல படாம இருக்கிறது நல்லது. அதுக்கு என்ன டாக்டர், நாங்க இப்ப கீழே போயிடும், எப்படியாவது மயக்கம் தெளிஞ்சா போறோம். இந்த மாத்திரையை 4 நாளைக்கு கொடுங்க, டெய்லி 3 டைம்ஸ். சரி, நான் வரேன். அப்பா அப்பா, வன்னி அம்மாவையும் பாட்டி கூப்பிடுறாங்க. பாட்டியா? இப்ப எதுக்கு அம்மா கூப்பிடுறாங்க? இவன் போய் இந்த பொண்ணை பத்தி எல்லாம் சொல்லிருப்பான். வா போலாம். சித்ரா ஜாகிரதையா பாத்துக்கமா, மயக்கம் தெளியும் போது கிளை வந்துடு. சரி அப்பா. என்னடா இது? ஏண்டா தனிகாசலம், நம்ம குடும்ப கௌரவம் என்ன? இப்போ நீ செய்துகிட்டு இருக்கிற காரியம் என்ன? இல்லம்மா, அந்த பெண்ணனுடைய நிலைமை பார்த்தா யாருக்குமே இறக்க உனக்கு ஏற்படும். ஆமா, எனக்கு கூட அந்த பொண்ணை பார்த்ததும் நம்ம உமா ஞாபகம் தான் வந்துச்சு. உமா, அந்த பேரை ஏண்டி மறுபடி மறுபடி ஞாபகப்படுத்துறேன். 16 வருஷம் கூட அந்த அழகு சிலையை பறி கொடுத்துட்டு நாம ஒவ்வொரு நிமிஷமும் பரவிக்கிறது போறாத. என்னமோப்பா, ஊர் பேர் தெரியாத ஒரு அனாதியை நீங்க கொண்டு வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ என்ன குலமோ என்ன ஜாதியோ வாடா வெட்டியோ விதவையோ யாரா கண்டா? அப்படி எல்லாம் ஒண்ணு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான் தெரியுது. கல்யாணமான பொண்ணு மாதிரி இல்லத்து, கன்னி பொண்ணுக்குள்ள லட்சணம் அந்த முகத்துல பூர்ணமா இருக்கு. போலியும் உண்மையா தோத்தமளிக்கிறது உலகம். ஒழுகானவளா இருந்தா அவையேடா ரயில்ல விழப்பற? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எத்தனையோ பேர் மானத்து கஞ்சி கூட தற்கொலை செய்திருப்பாங்க. அதுவும் இந்த பெண்ணை பார்த்து. என்னமோப்பா, வீட்டுக்கு பெரியவ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வயசு வந்த பொண்ணு என்ன சூழ்நிலையில வீட்டை விட்டு வந்தாலும் யாரு கண்டா? அவளால நமக்கு நன்மை ஏற்படும்னு எனக்கு தோணல. அப்புறம் உங்க இஷ்டம். என்னங்க அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே? அம்மாவுடைய குணம் உனக்கு தெரியாதா? எதுலையுமே சீக்கிரம் நம்பிக்கை ஏற்படாது. எதுக்கும் நம்ம சம்பந்தி பாரிஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுவோம். ஹலோ, பாரிஸ்டர் சிவசங்கரன் ஸ்பீக்கிங். யாரு யாரு? ஓ சம்பந்தியா, குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன சௌக்கியமா? கிராமத்துக்கு போயிருந்ததா? சித்ரா சொன்னாலே அறுவடை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? ஆமா ஆமா, இன்னைக்கு காலையில் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஒரு விஷயம் என்ன, 1000 விஷயம் பேசுங்களேன். சம்பந்திக்கு தான் கன்சல்டிங் ஃபீஸே கிடையாது. ஓ எஸ், இன்னைக்கு கோர்ட் முடிஞ்சது நானே நேரா உங்க வீட்டுக்கு வர்றேன். வெரி குட் வெரி குட். பயப்படாதம்மா, நீங்க யாரு? நான் எங்க இருக்கேன்? இங்க எப்படி வந்தேன்? எல்லாம் நிதானமா சொல்றேன். முதல்ல இப்படி உட்கார். நான் போறேன். போறியா? எங்க போவேன்? எனக்கே தெரியாது. எனக்கு தெரியாது. அது உனக்கு தெரியாதுன்னுதான் கடவுளே உனக்கு இந்த இடத்த தேடி கொடுத்துருக்காரு. எங்கம்மா போற? எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் எங்குமே வாழ முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது உன் ரயில் தண்டவாளத்துல பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியும். ஆடாதேம்மா, இந்த வீடு உன்னை வார வைக்க காத்திருக்கு. இனிமே இது உன் வீடு, நாங்கெல்லாம் உன்னுடைய மனிதர்கள் அம்மா. ஆமாம்மா,
நிஜமாவா? என்னம்மா என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம், பயப்படாதே. அக்கா, அப்பா, அக்கா இங்க. அக்கா இங்க இருக்க. சரி, துப்பாக்கி கொண்ட. ஏன்பா அக்காவுக்கு துப்பாக்கி என்ன பயமா? அக்கா இனிமே நான் துப்பாக்கி சொல்ல வா. தெரியுமா லண்டன்ல இருக்காரே எங்க அண்ணா, அவருடைய நேற்று ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே, சாப்பிடுமா? நீ இருந்துட்டு அவன் எப்படி சாப்பிடுவா? ஓஹோ, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. என்ன டாக்டர் இது? இது ஒரு புது மாதிரியான வியாதி. அதிர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் தன் புத்தியை மாறும். பல நேரங்கள்ல தான் யாரு, தன் பூர்வீகம் என்னங்கிறதையும் மறந்து போகும். ஏன் பழகினங்களே நீ யாருன்னு கேட்டா கூட ஆச்சரியம் இல்ல. ஐயோ, அப்புறம் ஒண்ணு இல்ல. எதுக்கும் நான் எழுதி கொடுத்துருக்க மருந்து கொடுக்கறதோட கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க, எல்லாம் சரியாயிடும். நித்யானந்தம், யோ நித்யானந்தம், யோ நித்யானந்தம், யோ நித்யானந்தம், யோ நித்யானந்தம். ஓ நீங்களா? அவர் வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்க. என்ன, சரி இதே பதிலே தான் சொல்றீங்க. நாங்க அவனுக்கு கடன் கொடுத்ததும் போதும், இப்படி நடந்து நடந்து இங்க காலு செய்யறதும் போதும். ஏயா இதெல்லாம் ஏயா எங்கிட்ட சொல்றீங்க? கடன் கொடுக்கும்போது என்ன கேட்டா கொடுத்தீங்க? பெரிய வேதனையா போச்சு. சின்ன இருக்க இருக்கு, எல்லாம் உட்காருங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்து கேட்டு வாங்கிட்டு போங்க. பாத்தீங்களா ஐயா, கடன் வாங்கினவன் சம்சாரம் மாதிரியா பேசுறா, கடன் கொடுத்தவன் சம்சாரம் மாதிரி பேசுறாயாவ? என்ன தம்பி அவசரப்படுற? இந்த காலத்துல கடன் கொடுத்தவங்களுக்கு ரோஷமே இருக்க கூடாது. காலமும் ரொம்ப கெட்டு போயிருக்கு, முள்ளு மேல சேலைய போட்டாச்சு. உள்ளாத்தானே எடுக்கணும். வாங்க உட்காருங்க. என்ன நிஜானந்தம் சௌக்கியமா? ஏ பாப்பா நீ வேறேனும். என்னங்க இது? என்ன எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, காலு விண்ணு விண்ணங்குது. ஏங்க உங்களுக்கு? எனக்கு வேண்டாங்க, நான் வரும்போதே தரைய முழுகிட்டே வந்துட்டேன். என்ன எப்படியே ரெண்டு நாள் நடந்தா? ஆமா ஆமா ஆமா. வெளியில உட்கார்ந்து மரியாதையா உன் தலையை வெளியில காட்டு, இல்ல இந்த இடத்துலயே சமாதி வச்சிருவோம். ஐயா பாத்துட்டு நிக்கிறீங்க, ரெண்டு பேரும் பின்னால போய் எவருக்கு பிடிங்க. கத்தி கித்தி வச்சிருந்தாங்க என்ன பண்றது? அதுவும் சரிதான். ஒரே அடியில மண்டைய உடைச்சிடுறேன். ஒரு உலக இருந்தா கொண்டு வாங்கம்மா. சாதி மனுஷா. ஏயா உன்னை படித்தவன் பத்திரிக்கை ஆசிரியர்னு கடன் கொடுத்தா இந்த மாதிரி தில்லுமுல்லா பண்ற? மரியாதையா எங்க பணத்தை கீழே வச்சு, இல்ல உடம்புல இருக்க எலும்ப நோறிக்க பேசினா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். தெருவுக்கு இட்டு போங்க. அங்க நாலு பேர் பார்த்து காரி துப்பிட்டோம். இப்ப பேர மானத்தை வாங்குவா சொல்ல இருக்கே. ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இது அவ்வளவு பித்தளை நகை. என்னது எங்க அப்பா படம் நகை பித்தளை சொல்றீங்க? அந்த சில்லுமுள்ளெல்லாம் உங்க குடும்பத்துல தான் நடக்கும். என் குடும்பத்தை பத்தி நீ ஒண்ணு பேசாத. தங்கச்சிய பொண்ணு காமிச்சு அக்காவை என் தலையில கட்டாது எங்க அப்பா இல்ல உங்க அப்பா தான். ஆமா ஆமா,
பையன் பிஏ படிச்சிருக்கான், எம்ஏ படிச்சிருக்கான், இல்ல பொய்யும் பித்தாட்டமும் பேசி எங்க வீட்டு பொண்ணு கேட்க வந்தது உங்க அப்பா. எங்க அப்பா ஒண்ணு இல்ல. எங்க அப்பா போய் சொன்னாருன்னு ஏன் சொல்றேன்? பையன் படிச்சிருக்கான் இல்லேன்னு பரீட்சை பண்ணி பாக்க உங்க அப்பனுக்கு படிப்பு இல்லேன்னு சொல்லு. பாருங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, எங்க அப்பா பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் எனக்கு கரெக்டா கோபம் வந்துடும். ஆமா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட எங்க வீட்டுல இருக்க போறது இல்ல. நீங்க இருக்கலன்னு ஒத்தனை இங்க தவ இருக்கல. உங்களுக்கு அறிவு இருக்காயா இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். ஒரு வீட்டுல புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அந்த வேடிக்கையை பாத்துக்கிட்டு ஏன் இழுச்சிட்டு நிக்கிறீங்களே? பொண்டாட்டியும் புருஷனுமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க? பாயா வீதிக்கு. ஐயா நான் வீதிக்கு வர்றதுக்கு ஒண்ணும் பயப்படல, ஆனா வீதிக்கு வரும்போது நான் உயிரை விட்டுட்டேன். அப்புறம் நீங்க எல்லாம் நேரா வீட்டுக்கு போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். தம்பி செய்தாலும் செய்வோம். ஏதோ நடந்தது எல்லாம் மறந்துறப்பா. ரெண்டு மாசம் தவணை கொடுக்கறோம், உன் பாக்கிய தயவு பண்ணி எங்களுக்கு திருப்பி கொடுத்தோம். என்ன முறைக்கணும் இன்னும்? ஏய் கல்யாணி கல்யாணி, என்ன உண்மையாவே பொட்டி தூக்கிட்டு போறீங்க? நீ ஒண்ணு சமாதானம் சொல்ல வேண்டாம். பிறந்த வீட்டை பத்தி பேசின உடனே பொத்துக்கிட்டு வந்துடுதே. நான் அந்த மாதிரி பேசலன்னா உன் நகையெல்லாம் சுருட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்காக நான் சும்மா டூப் படிக்கேன். பாரு நம்ம சாப்பாட்டுக்காக உங்க அப்பா மாசா மாசம் அரிசி மூட்டை அனுப்புறாரு, அவரை பத்தி நான் ஏதாவது பேச முடியுமா? எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கடங்கார பாதிகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது? எல்லாரையும் போல ஒழுங்கா ஒரு உத்தியோகம் பாருங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். அரசு நம்ம மானம் செருவுலதான் நிக்க போகுது. அப்படி எல்லாம் ஒண்ணு விட்டுட மாட்டேன். இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு நான் ஒரு சுருக்கமான வழி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வழியாவது ஒழுங்கா இருக்கு. அம்மா சாப்பிட்டீங்களா? எங்க இந்த கடங்கார பாவிக்கு சாப்பிட விட்டாங்களா என்ன? ஆச்சரியமா இருக்கே, இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, தற்கொலைக்கு ஏதாவது காரணம் எதையாவது விசாரிச்சீங்களா? அதான் சம்பந்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியல. காலையில அவ இருந்த நிலையில நாங்களே அவளை ஒண்ணு கேட்டுக்கல. சாயங்காலம் கேட்டப்போ தெளிவா எந்த பதிலும் சொல்ல, ஓடி போய் மூலையில் நின்று அழாரம். நீங்களே சொல்லுங்க அண்ணா, அவள் என்னென்ன கஷ்டப்பட்டாலும் இந்த உலகமே வேண்டாம் சாக துணிஞ்சவளுக்கு நம்ம கிட்ட மட்டும் அவ பூர்வீகத்தை சொல்லணும்னு என்ன அவசியம்? இப்ப சம்பந்தி விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு நம்ம உமா மாதிரியே இருக்க. ஓ, அவளை நம்ம வீட்டோட மகளா வச்சுக்கணும்னு இவளுக்கு ஆசை. காபி சாப்பிடுங்க. என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? சம்பந்தி கூட இன்னொரு பங்க. நமது ஏகப்பட்ட சக்கரை போட்டிருக்கிய. அப்பா வச்சுன்னு ஆசையா அதிகமா போட்டிருப்பா. ஓ, ஆசையெல்லாம் மாப்பிள்ள லண்டன்ல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் தான். அப்புறம் அப்பாவாவது இன்னொன்னு ஆகுது. போங்கப்பா. ஆமா, அந்த பெண் இப்ப எங்க இருக்க? மாடியில தான் இருக்க. வாங்க போ. என்னது பார்த்தா உடனே ஓடிட்டா? புது ஆட்களை பார்த்தாலே இப்படிதான். காலையில கூட எங்களை பார்த்ததும் மயங்கி விழுந்துட்டான். சித்ரா போய் கூட்டிட்டு வாமா, உட்காருங்க. சம்பந்தி வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான். பயப்படாம வா, உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காரு. வாமா வா, நான் இருக்கேன். ஏமா இப்படி பயப்படுற? சிரிச்சு விளையாட வேண்டிய வயசு இது. இந்த வயசுல உற்சாகமா வாழ்க்கையை அனுபவிக்கணும். தலைய தொங்க போட்டு மூலையில ஒதுங்க கூடாது. கோழைக்கு வாழ்வில்லை, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னு கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி சொல்லுங்க சம்பந்தி. இந்த காலத்து பெண்களை சின்ன விஷயத்தை பெருசா எடுத்துட்டு வாழ்க்கையே முடிஞ்சிட்டதாக நினைக்கிறாங்க. மீனா என்னமே அப்படிலாம் நினைக்க மாட்டேன். மீனா, உன்னுடைய அதிர்ஷ்டம் தாமா இந்த அன்புமயமான குடும்பத்துல உனக்கு அடைக்கலம் கிடைச்சிருக்கு. இங்க நீயும் சந்தோஷமா இருக்கணும், உன்னால இங்க உள்ளவங்களும் சந்தோஷமா. வெரி குட். மீனாவுக்கு அழைச்சிட்டு போமா. அண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பொண்ணு நம்ம வீட்டோட வச்சுக்கிறதுல தவறு இல்லையே? வயசு வந்த பொண்ணும் சட்டப்படி அவ இஷ்டம் போல எங்க வேணாலும் இருக்கலாம், அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுல ஒரு தவறும் இல்ல. அது போதும் அண்ணா, என் மனசு இப்பதான் குழந்தது. அண்ணா இந்த பொண்ணு நம்ம வீட்டுல வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்ன? சேகர் திரும்பி வந்து உமா இங்கேன்னு கேட்டா அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கலங்கிட்டு இருந்தேன். இப்பதான் அந்த கவலை சிந்திச்சு. ஓ, சேகருக்கு இவ்வளைய கட்டி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா சம்பந்தி, இவதான் என்னவோ சேகர் சேகர் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கா. அவன் போய் மூணு வருஷம் ஆச்சு, எங்க இருக்கான்னு தெரியல. ஒரு லெட்டர் கூட எழுதி எப்படி இருப்பாரு? என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்றது? இல்ல இல்ல,
அண்ணாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. உனக்கு மட்டும் தானா? சரி சரி, நேரமாச்சு. இந்த பூ கொண்டே பாட்டியத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். மீனா, இதை கொண்டு போய் நீ பாட்டியத்தை கொடுத்துட்டு வந்துரு, நான் போன் அட்டன் பண்ணிட்டு வரேன். ம், எந்த பூவும் பயனில்லை, கூந்தல் இருக்கிறவங்களுக்கு எல்லா பூவும் அழகுதான். அத்தை பழமையில உறினவங்க, அவநம்பிக்கை அவங்க கூடவே பிறந்தது. அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற நானே 5 வருஷம் சிரமப்பட்டேன். எனக்கே அவ்வளவு சிரமம்னா உனக்கு எவ்வளவு சிரமம் இருக்காது. தானா கணியிற அன்புல இன்பமே இல்லம்மா. வெறுப்பையும் எதிர்ப்பையும் அன்பால கணிய வைக்கிறதுலதான் இன்பம் அதிகம், ஆற்றலும் அதிகம். போராடி போராடி இன்பம் காண வேண்டிய பிறவி பெண்பரிப்பு. போராட்டத்தில் களைத்தாலும் மனம் சலித்தாலும் பெண்களால் இந்த உலகத்தில் வாழவே முடியாதம்மா, வாழவே முடியாது. பெண்களுக்கு தெரிய வேண்டிய பெரிய உண்மை இது. மரணத்தில் தான் விடுதலை என்றிருந்த எனக்கு போராட்டத்தில் தான் வாழ்வு என்பது புரிந்துவிட்டது. அம்மா, நீங்கள் என்னை பெறவில்லை, இருந்தால் நீங்கள் தான் என் தாய், என் தாய், தாய், நான் தாய். அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும். என் காதுகளும் உள்ளமும் கேட்டு கேட்டு மகிழட்டும். எங்கம்மா சொல்லு, சொல்லு. அம்மா, அம்மா, பாடல்கள் இயற்றியது உமா. கங்கைக்கரை தோட்டம், கன்னிப்பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலை. கங்கைக்கரை தோட்டம், கன்னிப்பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலை. அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா, அம்மா, உமா எத்தனையோ பாட்டு கட்டிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி பாடுவான், நாங்களும் கேட்டு பரவச முடியும். இந்த 2 வருஷமா அந்த பாட்டும் இல்லை, அந்த பரவசமும் இல்லை.
மீனா, பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்த மலரட்டும். பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா, பாடு. மறைவேனோ நாடி வரும் கண்ணன் போல மணிமா.
இவ்வளவு பக்தியும் உருக்கமும் ஒரு தூய உள்ளத்தைதான் பிறக்க முடியும். என்னுடைய கண்கள் வயதான கண்கள், என்னுடைய உள்ளம் அகத்தையும் இருப்பிடும். அதனாலதான் உன்னுடைய உயர்வு, உன்னுடைய சிறப்பு இவ்வளவு நாளும் எதுவுமே எனக்கு புலப்படலம்மா. பாட்டி சொல்லம்மா சொல்லு, அந்த வார்த்தை சொல்ல உனக்கு பூரண தகுதி உண்டு. உமாவுடைய மறுவடிவமே தான் எல்லாருக்கும் எப்பவோ புரிஞ்ச உண்மை, எனக்கு இப்பதான் புரிஞ்சு. பாட்டி பாட்டி ஐயோ இங்க வச்சு ஆடக்கூடாது, இது தப்பு. இங்க வச்சு அந்த கை அடிக்கலாம். பாத்தீங்களா அண்ணி எவ்வளவு அழகா ஆடுறாங்க. சும்மா நீ போய் அதுக்கு தலகாணி வச்சு போறவையும் போத்திட்டு வா, இன்னும் குரட்ட விட்டு தூங்கு. கல்யாணியா? வாமா ஆப்பா நித்யானந்தம். இப்பதான் எங்க வீட்டுக்கு வேற வழி தெரிஞ்சுதா? நான் என்னத்தை செய்வேன், நான் அடிக்கடி இங்க வரணும்னு தான் சொல்லுவேன். இவருக்கு தான் ஊர் சுத்தவே நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு எங்களை பார்க்க பிடிக்குமாமா? மோகன சேகர் இருக்கும்போது 24 மணி நேரம் இங்கேயே இருப்பான். இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இல்லையே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அத்த, நான் எப்பேற்பட்ட சிக்கல்ல மாட்டிருக்கேன் தெரியுமா? சரி, இப்ப அத பத்தி என்னத்துக்கு? நேத்துக்கு தான் சேகர் எழுதின புத்தகம் ஒண்ணு வெளியாச்சு, அத உங்களுக்கும் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆமா, சேகரத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்ததா? நல்லா கேள்வி கேட்டீங்க பாங்க. அவன் போஸ்ட் ஆபீஸே மறந்துட்டான் போல இருக்க. ஆமா, ஏன் சார், நாங்க வரும்போது இங்க யாரோ ஒரு பெண் இருந்தாளே, அவ யாரு? அம்மா நீங்க சொல்லாதீங்க, நீங்க தான் துப்ரியன் சிங்கோ மர்மகத ராஜா வாச்ச, நீங்க தான் யாருன்னு சொல்லுங்களேன். வேற என்ன, நானே சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். கட்டாயம் சொல்லிடுவேன். அட சொல்லுங்களே. அது ஒரு பொண்ணு. ஐயா இது பழைய பேசி நான் சொல்லட்டுமா? ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம உமா மாதிரியே இருக்கான். சேகர் வந்தது அவனுக்கு இவளை கட்டி வைக்கணுங்கதான் என்னுடைய ஆசை. ஓஹோ, மேல கூட்டிட்டு போய் மீனா அவங்களுக்கு அறிமுகப்படுத்து. அண்ணி மீனா, நீ கவிதை கூட எழுதுறியா? போங்க அண்ணி, அதை கொடுங்களேன். நீங்க படிக்க கூடாது. படிச்சா வேண்டாம், கொடுங்க. படிச்சா நான் படிக்கல, அவங்க படிக்க. நீ படிக்க சொன்னாதான் நாங்க படிப்போம். இவங்க நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. கல்யாணிக்கா அதாவது உங்க அண்ணா மோகனும் நானும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஒன்னாவே படிச்சோம். அதுக்கப்புறம் உங்க அண்ணா படிச்சாரு, நான் வந்து படிப்பை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு படிப்பு அதிகமா தேவையில்லை, அறிவு இருந்தா போறோம்னு ஒரு பெரியவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. எனக்கு தான் அறிவு அதிகமா இருக்கேன்னுட்டு உடனே படிப்பை நிறுத்தி விட்டு. ஆமா, இப்ப அதை கூட ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. எங்கிருந்தோ வந்தா, எதையோ நினைத்திருந்தா, தங்க இடமில்லாமல் தனியே தவித்திருந்தா, குங்கும பூமாது ஒரு குலத்தில் குடிபுகுந்தா, திங்கள் வந்த வானம் என சிந்தையிலே அமைதி கொண்டா. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம் மீனா. ஒவ்வொருத்தர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையே பெரிய பெரிய புத்தகமா எழுதுறாங்க. நீ என்னடா சிறு கவிதையிலேயே வெளியிட்டுட்டிய. கவிதை ரொம்ப அழகா இல்லையா மீனா? நம்ம வீட்டு பெண்களுக்குள்ளேயே குமாருக்கு தான் கவிதை எழுதக்கூடிய திறமை இருந்தது. அந்த திறமை இப்ப உனக்கு இருக்கு.
எங்க அத்தை சொன்ன மாதிரி நீ எங்க உமாவே தான். யூ ஆர் வெரி கரெக்ட், வெரி கரெக்ட. மீனா, நான் உங்க சொன்ன கேளு. ஓய்வு நேரத்துல சும்மா இருக்காத, நிறைய கவிதைகளா எழுதி தள்ளு. அதெல்லாம் என் பத்திரிக்கையில நான் வெளியிடுறேன். பத்திரிக்கை என்ன, புக்காவே ரிலீஸ் பண்றேன். இந்த மாதிரி அந்த சேகருக்கு உண்டான புகழ் உனக்கு கிடைக்கும். யார் என்ன சித்ரா? மீனா, சேகர் பெரிய கவிஞர். அவரை பத்தி நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஆமா, கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நேத்துக்கு தான் அவன் எழுதின புத்தகம் கூட உன்ன ரிலீஸ் ஆச்சு. எங்கிட்ட இருக்க, இது படிச்சு பாருமா. என்னப்பா மோகன், பிரயாணம்தான் சௌரிய மருந்து? சௌரிய மருந்து எங்கம்மா? தங்கச்சி மீனா இருக்கா? இருக்கப்பா. மீனா, என்ன தெரியல உனக்கு? என் தங்க உமாவா இருந்தா இப்படி தயங்குவாளா? அண்ணா, ஆமா, எப்பவும் இந்த உமா படத்தையே தான் பார்த்துட்டு இருப்பியா? எனக்கு புது வாழ்வு கொடுத்த மாணிக்கத்தை நான் மறக்க முடியுமா அண்ணா? உமா, மாமா, மாமா உருத்துறீங்க தெரிஞ்சவங்க கண்ணையே மறைக்கும் போது என்ன செய்ய? நித்யானந்தம், என்ன கண்ட உடனே ஓடி வந்து வரவேற்பா. அவ கண்கள்ல சிந்துற ஆனந்த கண்ணீர்ல 3 வருஷம் பிரிவுக்கு ஒரு முடிவு காணலாம்னு அவரோட மாமா வீட்டுக்கு போனா, என்ன பார்த்ததும் தெரியாத மாதிரி உள்ள ஓடிட்டாப்பா. உமாவா? ஓகே, நீ பார்த்தது உமா இல்ல, மீனா. ஆனா பாக்குறதுக்கு உமா மாதிரியே இருப்பா. ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போன பொண்ணை மாமாவும் அத்தையும் காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? நான் பார்த்தது உமா இல்ல, எனக்கு தெரியும். நிச்சயமா தெரியும். என் உமா வந்து என்னை எப்பவும் மறக்கவே மாட்டேன். உமாவை உடனே போய் பார்த்தாங்க. நீ இனிமே உமாவை பார்க்க முடியாது. ஏன் முடியாது? உமா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போனான். வந்துட்டானா?
சேர்த்தா உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. அவன் ஊர்ல இருந்து வந்தவன் நேரம் இங்கத்தான் வந்திருக்கான். மீனா அவனை பார்த்துட்டு யாரோன்னு பயந்து உள்ள ஓடி இருக்கான். உடனே இவன் நேரம் என் வீட்டுக்கு வந்துட்டான். உமா இறந்ததை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணினான். சரி இறப்பா நான் போய் காபி கொண்டு வரேன்னு உள்ள போனேன். மறுபடியும் வந்து பாக்குறேன் ஆள காணும். அதனாலதான் இங்க வந்தானான்னு கேட்டேன். எங்கப்பா போயிருப்பான்? அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான். வாங்க போயிருப்பான். இருக்கப்பா நான் வீணாவை கூட்டு வந்துடுறேன். என்ன மரியாதை என்ன பண்டு? போங்கண்ணா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்
அப்பா அப்படி பாக்குறேன். இழந்த பார்வையை தேடுறேன். என் கண்களுக்கு ஒளியா இருந்த உமா, என் கவிதைகளுக்கு பொருளா இருந்த உமா, இப்படி சொல்லாம போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கே அவ சொல்ல, நாம தான் அப்ப புரிஞ்சுக்கல. என்ன சொன்னா? என்னதான் சொன்னா மாமா? சேகர், கண்ணன் வரும் நாளில் கண்ணி இருப்பேனும் காற்றில் மறைவேனும் அப்படின்னு சொல்லல. எத்தனையோ உண்மைகளை என்னுடைய கவிதையில் அடக்கேன். நான் அவர் கவிதையில் இருந்த உண்மைகளை புரிஞ்சுக்காம போயிட்டேன். உமா, புரியாதவனோட வாழ்றத விட இந்த உலகத்தை விட்டே போயிடலாம்னு போயிட்டியா? சரி உமா, சரி. சேகர், நீ இப்படி எல்லாம் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சுதான் உமாவே உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிரு. ஆறுதல்? நான் மறைந்த போதும் வேறு வடிவாக நானே பிறந்திருப்பேன். வேறு வடிவாக? அந்த வடிவம் எங்க இருக்குது? அதை எப்படி மாமா கண்டுபிடிக்கிறது? கடவுள் நமக்கு அந்த சிரமத்தை கூட கொடுக்கல சேகர். அதோ இதுதான் உமாவுடைய மறுவடிவம். மறுவடிவம்? ஆமா சேகர், எங்கோ பிறந்து எப்படி எப்படியோ வளர்ந்து முடிவில் வாழவும் முடியாமல் சாக துணிந்த இந்த அழகு வடிவம் உண்மையிலே உமாவின் மறுவடிவம். உமாவின் மறைவால் நமக்கு ஏற்பட்ட கலக்கத்தை தீர்ப்பதற்காகவே கடவுள் தோற்றுவித்த ஒரு அன்பு வடிவம். அது மட்டுமல்ல சேகர், எங்களுக்கும் உனக்கும் ஏற்பட இருந்த உறவு விட்டு போகாம இருக்கிறதற்காகவும் ஏற்பட்ட வடிவம் இது. அத்த, இவ உமாவோட மறுவடிவம் இல்ல, போலி வடிவம். மாமா, பெத்த பெண்ணை இழந்தவங்களுடைய கண்களுக்கு பார்க்கிற பெண்ணையெல்லாம் தன்னுடைய மகளா ஏத்துக்கிற பக்குவம் இருக்கலாம். ஆனா கண்ட பெண்களை எல்லாம் காதலியா ஏத்துக்கிற பக்குவம் எனக்கு கிடையாது. என்னுடைய உமா அவ விட்டு போன இடத்தை நிரப்புறதுக்கு கண்ணீரும் நினைவுகளும் தான் துணை செய்யுமே தவிர இந்த போலி வடிவம் இல்ல. இவ போலி மட்டுமில்ல, பிறந்த இடத்தையும் மறந்தவன். கேவலம் உயிர் வாழ்றதுக்காக அந்நியர்களை கூசாம அப்பா அம்மான்னு நினைக்கிறவன். நாட்டை மறந்தவங்க இவங்களுக்கு இந்த பூமியில வாழவே தகுதி கிடையாது. பிள்ளை பசத்தால துடிக்கிற உங்க பலவீனத்தை பயன்படுத்திட்டு வாழ்ற இவ உமாவாக முடியாது. எத்தனை பிறவை எடுத்தால் என்னுடைய உமாவாக முடியவே முடியாது. வருத்தப்படாதேம்மா, அவன் எப்பவும் பேசுவான். நான் வருத்தப்படலேம்மா, உமா கிட்ட அவருக்கு இருக்கிற ஆழ்ந்த அன்பு நினைச்சு ஆனந்தப்படுறேன். ஒரு பெண் அடைய வேண்டியது இப்படிப்பட்ட உண்மையான அன்பைத்தான். அம்மா, போராடி போராடி இன்பம் காண வேண்டிய பிறவி பெண் பிறவின்னு நீங்க அன்னைக்கு சொன்னது இன்னும் என் மனசுல இருக்கு. அவருடைய அன்பு அடைய நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். சபாஷ் மேனா, உன்னுடைய போராட்டத்துல நாங்களும் கலந்துக்கிறோம். இந்த கவிஞனை சும்மா விடக்கூடாது. இவன் கையில தாலி கயிறை கொடுத்து கட்ட வச்சு இவன் அடிக்கடி தேசாந்திரம் போறத தடை செய்யணும். வாங்க போலாம். நான் சொன்னே, நீ இங்க உட்காரும், சேகர் அங்க, மோகன் அங்க, நான் இங்க. அண்ணன் வயசு அங்க. கரெக்ட். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆமா கவிஞர் எப்ப வர்றாரு? நம்ம மோகன் கூப்பிட போயிருக்கான், கட்டாயம் எப்படியும் கூட்டிட்டு வந்துருவான். இவர லட்டு மட்டும் என்னடா இங்க செஞ்சிருக்கிறது அப்பளமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன் இருக்காரு? அந்த காதலனுக்கான வேண்டி இந்த காதலி செய்திருக்காங்களே. போங்க, இப்படி எல்லாம் பேச வீட்டுக்கு போயிடுவேன். நீ வீட்டுக்கு போக இந்த டின்னர் ஏற்பாடு பண்ணா. மீனா, இவன்மா பாரு, இன்னைக்கு எப்படியும் சேகருடைய மனத்தை மாத்திடுறதாக நானும் மோகனும் உறுதிப்படுத்திட்டோம். அவங்க வர்ற நேரமாச்சு. மீனா, நீ சமைக்கிறதுக்கு போ. நீ ஒண்ணும் எப்பவுமே நம்ம மூணு பேரையும் மட்டமாவே நினைச்சிட்டு இருக்க. மோகன் பாரின்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கான். நீ உள்நாட்டிலேயே ஒரு ஊர் பாக்கி விடாம சுத்தி பார்த்துட்டு வந்திருக்க. நான் உங்களுடைய நண்பன், அதுலயும் ஒரு எழுத்தாளன் முறையில ஒரு சின்ன விருந்து கூட வைக்கலன்னா அப்புறம் எனக்கு தான் என்ன கௌரவம், உங்களுக்கு தான் என்ன கௌரவம்? சும்மா சாப்பிடுங்க, பரவாயில்ல. இந்த பாருங்க, இந்த விருந்து இவங்க ரெண்டு பேரும் கௌரவப்படுத்துறதுக்கு தான். அதனால நீ என்ன என்ன கௌரவம் படிக்க கூடாதுன்னு சொல்றியா, அல்லது எனக்கு கௌரவமே இல்லைன்னு சொல்றியா? சரிதான்,
இன்னும் அந்த சண்டை போட்டுக்கிற பழக்கம் உடனே உங்களுக்கு பரவி குணம். அது எங்க இருந்து போகும்? சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க. எல்லாம் ரொம்ப பிரமாதம் இருக்கு. யார் செஞ்சது? கல்யாணி தான் செஞ்சது. அப்படியா? சபா, இந்த மூணு வருஷத்துக்குள்ள சமையல்ல ரொம்ப கை தந்துட்ட, ஆளைய ஊத வச்சிட்டேன். சமையல் கட்டுறதா செஞ்சது கல்யாணி. இந்த சமையல் இருக்கு பாரு, அது ஒரு பெரிய கலை. இந்த கலையில கை தேர்ந்த பெண்களுக்கு ஆண்கள் எப்பவும் அடிமைதான். நித்யானந்த உங்ககிட்ட என்ன சண்டை போட்டாலும் சரி, ஒரு சமையலை சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான், சரண்டர். அப்படின்னா நீயும் ஒரு சமயக்காரிய பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு. பாத்தியா கல்யாணி, உங்க வீட்டுக்காரரு என்ன ஜாடைய சமயக்காரன் சொல்றாரு பாத்தியா? பரவல், அவரு தானே சொல்றாரு. அக்கா, நீங்க வெக்கப்படுறது கூட ரொம்ப அழகா இருக்கு. இந்த அழகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இப்ப நான் அவதிப்படுறேன். நித்யானந்தா கொஞ்சம் சும்மா இருப்பா. சேர், இந்தியா முழுவதும் சுத்தனியே, இந்த பரந்த தேசத்துல உனக்கு எந்த பகுதி ரொம்ப இருந்தாலும், நம் நாடு முழுவதும் ஒரே விதமான நாகரிகம், ஒரே கலாச்சாரம், ஒரே வாழ்க்கை தரம், மனித பண்பு எல்லாம் எங்க சுத்தி பார்க்கும்போதான் புரியுது. ஒத்தரம் இல்ல, கல்யாணியோட ஃப்ரெண்டு, கொஞ்சம் இலக்கிய பைத்தியம். இப்ப நீ பேசிட்டு இருந்த அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போல இருக்க. அவ்வளவுதான், ரெண்டு கையும் ஒன்னா சேர்ந்துருக்கு. நீ சும்மா சாப்பிடப்பா, அவன் வளர்றான். போதான், இந்த விருந்து இந்த ஏற்பாடு எதுக்காக செஞ்சு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்தி அந்த பிள்ளைய தலையில கட்டலாம்னு யாரும் கனவு காணாதீங்க. உமாவுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட என்னுடைய உள்ளத்துல இந்த பெண் இல்ல, வேற எந்த பெண்ணும் இடம் பெற முடியாது. என்ன பாது, இந்த மன உறுதியை தளர்த்தவே முடியாது போல இருக்கு. கடக்காயவன் ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே மேனகாவை பார்த்து பல்ல ஈனு இழுச்சு விட்டாரா? இவன் எந்த மூளை மகன்? இவன் நம்ம வலையில விழற வரைக்கும் அடுத்தடுத்து போராட்டம் தான். கல்யாணி, ஆளுக்கு ஒரு கப் சூடா காப்பி உண்டா? என்ன வேற இல்லையா பின்னாலேயே சுத்தறதுக்கு? அப்ப ஒரு வேலை கிடைச்சு போச்சா? அவனுக்கு இங்க வேலை கிடைக்குது. அவனா ஒரு வேலையை உண்டாக்கிட்டு இருக்கான். என்னடா வேலை? ஒண்ணு இல்லப்பா, நான் வேலைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு பத்திரிகையில கவிதை எழுதியிருந்தா. சரி, அத படிச்சுட்டு ஆகுன்னுகிட்டு இருந்தான். அப்புறம் என்னடானா, அந்த பொண்ணை சந்திச்சு அந்த கவிதை எல்லாம் வாங்கி புத்தகம் வெளியிட போறானா? ஆஹா, அப்படியா? வெரி குட் வெரி குட். நித்யானந்தா, அப்ப நான் ஒண்ணு செய்ய, அந்த கவிதைகள்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடு. நான் படிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல முன்னுரை எழுதித்தரேன் உனக்காக. நித்யானந்தா, சேகரோட முன்னுரைக்காகவே அந்த புத்தகம் நிறைய விக்க போயிருக்கான். படப்படா ஃபுல் முன்னுரை எழுதுறதுங்கிறது பட்டாணிக்கல சாப்பிடற மாதிரி இல்ல. புத்தகம் எழுதுற ஆசிரியரை விட முன்னுரை எழுதக்கூடியவங்களுக்கு அதிக மூளை வேணும். அந்த பெண்ணனுடைய கவிக்கு முன்னுரை எழுதக்கூடியவங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே கிடையாதுன்னு நான் சொல்றேன். நித்யானந்தம் சேகர், பாத்தியா ஒன்ன டவுன் பண்றான். ஏய் நித்யானந்தம், அப்படின்னா அந்த பெண்ணோட கவிதையை விட எங்க சேகரோட கவிதை மட்டும்ங்கறியா? ஆனா நான் ஏப்பா சொல்றேன், புத்தகம் வெளியே வந்த உடனே யாருடைய கவி வசத்தின்னு நானே சொல்ல போகுது. நித்யானந்தம், ஒரு பெண்ணை உயர்த்தி பேசுறத பத்தி நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அதுக்காக என்னையும் மற்ற கவிஞர்களையும் தாழ்த்தி பேசுறத நான் அனுமதிக்க முடியாது. எல்லா கவிதைகளுமே நாட்டுக்கு தேவைதான், ஆனா கவிஞர்களுக்குள்ள உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க பேதம் காட்டுறத விரும்பாத நான். விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு போன பிறகு இதுல ரெண்டு ஒண்ணு பார்த்துதான் ஆகணும். நித்யானந்தா, அந்த பொண்ணோட எங்க சேகர் போட்டி போட தயாரா இருக்கு. ஆனா என்ன பாரு, நீ சும்மா இருப்பாரு என்ன சொல்ற? அட நீ யாரப்பாது, அதுவோ குடும்ப பெண்ணை முன்பின் தெரியாத ஆளோட எப்படி போட்டி போடும்? இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு திரைய போட்டா சரியா போகுது. ஓ, வெரி குட் ஐடியா. என்ன சொல்ற? என்ன பா சொல்ற? நாளைக்கே போட்டி வச்சுக்கலாம். என்ன பாரு, சரின்னு சொல்லுப்பா. கல் தோன்றி மண் தோன்று முன் தோன்று தமிழே, கவிமழையில் ஆடி வரும் கன்னியிளமயிலே, சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன். துணை வேண்டும் தாயே, நின்
திருவடிகள் வாழ்க. ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நீ அறிந்தவற்றை மறைந்து நின்று சபையினிலே தருக. ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நீ அறிந்தவற்றை மறைந்து நின்று சபையினிலே தருக. பெண் கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. பெண் கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. இலையில்லாமல் பூத்த மலர் என்ன மலரம்மா, இலையில்லாமல் பூத்த மலர் என்ன மலரம்மா. அது இளமை பொங்கவே திருக்கும் கன்னி மலரையா, அது இளமை பொங்கவே திருக்கும் கன்னி மலரையா. வலையில்லாமல் மீனை பிடிக்கும் தேசம் என்ன தேசம், வலையில்லாமல் மீனை பிடிக்கும் தேசம் என்ன தேசம். அது வாலிபரின் கண்ணில் உள்ள காதல் என்னும் தேசம், அது வாலிபரின் கண்ணில் உள்ள காதல் என்னும் தேசம். ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. காதல் வந்தால் மேனியிலே என்ன உண்டாகும், அது கண்ணியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும். காதலித்தாய் மறைந்து விட்டால் வாழ்வு என்னாகும், அங்கு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வது வாழ், ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க, இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல. தாதி தூது தீது கத்து கத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாதே. என்னது தேடு தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்திக்கதோது. என்னப்பது கேள்வியது, என்ன உளறாங்க? அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற. நான் திணறதாவது பின்னன்ன? வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க, அவங்களே அர்த்தம் சொல்றாங்க. முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரி சொல்லுங்க. அடிமை தோது பயன்படாது கிளிகள் பேசாது, அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது. அடிமை தோது பயன்படாது கிளிகள் பேசாது, அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது. தெய்வத்தையே தொழுது நின்றால் பயனிருக்காது, தெய்வத்தையே தொழுது நின்றால் பயனிருக்காது. இளம் தேமல் கொண்ட கண்ணி வாழ இனியது கூறி
என்னப்பா அது சொல்லாம கொள்ளாம திடீர்னு அரேஞ்ச் பண்ணிட்டீங்க? திடீர்னு அரேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் பிக்னிக். நிதானமா அரேஞ்ச் பண்றது கல்யாணம். ஆமா, அந்த கல்யாணத்து கூட திடீர்னு அரேஞ்ச் பண்ணிட்டா கவிஞர் போற கொண்டாட்டம். என்னப்பா அது எல்லாரும் நம்மள வர்றீங்க? இருக்கு இருக்கு, நான் சாப்பிடுறேன். இங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆளை காணோம். ஓ ரவியா, தண்ணி வந்து வர போயிருக்கான். இப்ப வந்துருவான். நான் சொன்னது வேற நபர். யாருது? எல்லாம் தானே இங்க இருக்கா? சரியா போச்சு போ. அதாவது நீ ஒண்ணு, அதாவது நம்ம மீனா. என்னது உங்க மீனாவா? ஏப்பா அவங்க என்னன்னா உனக்கு சாப்பாடே பிடிக்காதே. சரி அக்கா, எனக்காக ஒரு ஃப்ரெண்ட் வழியில காத்துட்டு வரேன். விஷயம் புரியலையே? எனக்கு புரியுது. எனக்கு பேச தெரியாதா? இல்ல உனக்கு தான் பதில் பேச தெரியாதா? ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் பேச்சு. அப்புறம் அதுக்கு அவசியமே இல்லை. அப்படின்னா நீ ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் கூட இல்லை. நாடும் மற்றும் பெண்களின் உடன்பிறப்பு உடல் காதல் விளையாட்டில் ஒரு பகுதி. நேற்று வரை உங்க கோபத்தை கண்டு ஓடி ஒளிஞ்சேன், இன்னைக்கு உங்க அன்பை கண்டு ஓடி ஓடியா. மீனா, உனக்கு எவ்வளவு பெருந்தன்மை, அகந்தை, இருமாப்பு, சந்தேகம், இப்படி பல திரைகளால உன் பெருமையை நான் உணராமலேயே போயிட்டேன். ஆமா, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். ஆயிரம் வாழ்த்து மின்சாரம் அடங்கி இருக்குது உடம்புக்குள்ளே. ஆயிரம் வாழ்த்து மின்சாரம் அடங்கி இருக்குது உடம்புக்குள்ளே. கையை தொட்டா ஷாக் அடிக்கும், கவனிச்சுக்கோ கொஞ்சம் கவனிச்சுக்கோ. கையை தொட்டா ஷாக் அடிக்கும், கவனிச்சுக்கோ கொஞ்சம் கவனிச்சுக்கோ. Thank you.
நீ சொல்லம்மா, உனக்கு எந்த படம் பிடிச்சது? என்ன என்னடா கேக்குறேன், கல்யாண புள்ளக்காரு அவதான் வாயை திறக்க மாட்டேங்கிறாள். நீ கூட தான் என் மகனை கல்யாணம் பண்ணிக்கும் போது வாயை திறக்காம இருந்த. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. தைரியமா சொல்லு மீனா, எந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்னையே கேக்குறீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எனக்கு இஷ்டம் தான். வணக்கம் சார். வந்தே வாங்கப்பா, டென்னிஸ் சகோதரர்கள் நல்ல சமயத்துல வந்தீங்க. வர்ற சனிக்கிழமை நம்ம மீனாவுக்கு சேரு கல்யாணம். நீங்க முதல் நாளே வந்து சனிக்கிழமையா? என்ன மோகன், எங்க கூட மதராஸ் வர முடியாதா? ஆமா சார், திடீர்னு இந்த கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்னப்பா மோகன்? ஒண்ணும் இல்லப்பா, வர வெள்ளிக்கிழமை சென்னை மாகாண டென்னிஸ் மேட்ச் ஆரம்பம், அதுக்கு நானும் போறதா இருந்தது. சோமு ஒண்ணு செய்யுங்களேன், குறிப்பிட்டபடி நீங்க புறப்படுங்க. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே நானும் வந்து சேர்ந்துக்கிறேன். ஐடியா சார், கல்யாணம் இருந்தாலும் நான் ஊருக்கு போயிட்டு சாப்பிடறேன் சார். வெரி குட், வர்றேன் சார். என்னங்க இந்த சீலை தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சரி, அதே எடுத்து வச்சுக்கோ. மாமா, இந்த டவுன்ல ஒரு கடை பாக்கி இல்லாம சுத்தி பாத்துட்டோம். இந்த நெக்லஸ் தான் எனக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணிக்கும் பிடிச்சிருக்கு. ஆமாங்க, இது பாருங்க. பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. பேஸ் பேஸ், அப்புறம் இன்னும் என்ன தாமதம்? டும் 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 டும். மீனா என்று அழைக்கப்படும் ஸ்ரீமதி சுமதி, உங்களை கைது செய்யும்படி போட்டார் உத்தரவு. இன்ஸ்பெக்டர், who issued the warrant? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். கைது செய்ய காரணம், இந்த அம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. இம்பாசிபிள் இன்ஸ்பெக்டர், இந்த உத்தரவுல கண்டிருப்பது இந்த பெண்ணா இருக்க முடியாது. இவ பேர் சுமதி, மீனா. இதுல என்ன ஆள் மாறாட்டம் நடந்தது? ஆள் மாறாட்டம் இல்ல, பெயர் தான் மாறாட்டம். ஒத்திய ரெண்டு பேரை வச்சுட்டு நாளாமா. கோபால், கொஞ்சம் பொறுமையாயிருக்கும். நீங்க இப்படி சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்திருக்கு. இவர் இந்த பெண்ணின் தந்தை, இவர் கணவர். எக்ஸாக்ட்லி, அவ என் மனைவி. இந்த உண்மையை நான் தான் சொல்லணுங்கிறது இல்லை, எங்க ஊரே சொல்லும். என்னமாமா இப்ப கொடுமையான இந்த காட்சியை பார்க்கறதுக்கு பதிலாக என் உயிர் போயிருக்க கூடாது. குலப்பெண்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த காரியத்தை நான் செத்த நாளே செஞ்ச பிறகு இந்த உலகத்தை நான் எப்படித்தான் தலைநிமிர்ந்து நடக்க முடியும்? மிஸ்டர் சோமசுந்தரம், உணர்ச்சி வசப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்க. இவங்க உங்க மகதானே? ஆமாங்க, என் மகன். இவ என் மகனே. கசப்பான இந்த உண்மையை நீரின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்காக நான் ஒத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ராட்சசி இருக்காளே, இவ என் மகதான். இவ முகத்துல விழிக்கிறதே பழம். இப்படி பேசுறது தவிர உனக்கு வேற வழியை. மிக குறுகிய காலத்துக்குள்ளே முற்றிலும் புதிய ஒரு கூட்டத்தையே உனக்கு சொந்தக்காரங்களை மாத்தி கட்ட சாக பெற்றார். புரிதல் இருக்கும்போது இன்னொருத்தனை கல்யாணத்தில் இருக்க துணிஞ்ச பந்தடி. நிமிஷத்துக்கு நிமிஷம் புது புது யுத்தியை கையாளுவதற்கு சொல்லி ஆகணும். நீதிமன்றத்தில் உண்மை வெளிப்பட போறது உண்டு.
இருந்தாலும் தற்காலிகமா. இவளால் இப்படி ஒரு குழப்பத்தை விளைவிக்க முடியுங்கிறது செல்லாது. இதோ பாருங்க, இதே போல ஒரு திருமண பந்தல் இவன் என் பக்கத்தில் மணமாளாக இருக்கும் காட்சி. இதோ பாருங்க மணவாழ்க்கை புரிகள் மனைமா, நான் ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துட்டு கண்ணு பண்ண ஆதாரம் இது மட்டுமல்ல, இது எவ்வளவு இருக்கு. இல்ல இல்ல, இதெல்லாம் ஏதோ ஒரு சதவீதங்க. இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இருக்கிறதுக்காக எனக்கு தெரியாம யாரோ சதி நடத்துறாங்க. பேச்ச கேளுங்க. உன் கடந்த கால வாழ்க்கை என்ன? எதையுமே வீட்டை சொல்லாம மரத்தனுடைய பரம இப்பதான் புரியும். மாமா, இந்த சாகசக்காரி சிலப்பாச உங்க கண்களை மறைக்கணும்னு அப்பவே எச்சரிக்கப்படுறேன். நீங்க கேட்கல, இன்னைக்கு நம்ம மானனே போச்சு. பாசாங்கு கவிதை அத்தனை பானங்களை உபயோகப்படுத்த நம்ம ஏமாத்த மாமா, நம்ம அத்தனை பேரை ஏமாத்த. அப்படின்னா சொல்லாதப்பா, இது ஒரு நாளும் குற்றவாளியா இருக்க முடியாது. அவளை உங்க கூட அனுப்ப முடியாது. எங்க கடமையில குறுக்கிடாதீங்க, அவங்களை உண்டாக்காதீங்க. வழக்கு 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். குற்றவாளியை ஜாமீனில் விடுதலை செய்யும்படி வேண்டுகிறேன். குற்றவாளியின் வழக்கு தந்தை மிஸ்டர் தணிகாசலம் குற்றவாளியின் சார்பில் ஜாமீன் கொடுக்க தயாராக இருக்கிறார். உங்கள் பெயர் தணிகாசலம், இதற்காக நீங்கள் ஜாமீன் கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? ஆமா. விசாரணை தினத்தன்று நீங்கள் குற்றவாளியை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர தவறினால் உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 5000 ரூபாய் நபர் ஜாமீனிலும் 5000 ரூபாய் ரொக்க ஜாமீனிலும் குற்றவாளியை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். பயப்படாதம்மா, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையு நம்பி நாங்க உண்மையு ஒரு நாள் சந்தேகப்பட மாட்டோம். நீ ரொம்ப புனிதமானவன், எங்க உள்ளத்துல ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்க. மீனாவுடைய விருப்பத்தை தடை செய்யாது. வழக்கு முடியற மட்டும் மீனா நம்ம நித்யானந்த வீட்லயே இருக்கு. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படிமா? கொஞ்சமா சாப்பிடுமே. பரவாயில்ல, சாப்பிடுமா. என்னுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு கேடா. என்ன என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பேசாம போ.
அம்மா, நான் அப்பவே சொன்னது சீனா உன்னை பார்க்க மாட்டாமா. பார்வைக்கு போனா மகளுக்கு அந்த தாயில பிடிக்கிறபடி உனக்கு புரிய பார்க்கறதுக்காக உன் தாய் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க, அவளை நீ பார்க்க கூடாதா? வாமா வந்து பாருமா. மீனா உனக்கு இவ்வளவு கண் மனசா? என் வயசுல பிறந்த பெண்ணா இருந்த என்ன இப்படி தடுக்கி விட்டுட்டு நீ தனியா ஒதுங்கிருப்ப? அத்தை, மீனா ரொம்ப குழப்பமா இருக்கான். அவ மனசு சமாதானம் ஆற வரைக்கும் நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஆமாம்மா, வா போலாம். நீதிமன்றத்தில் யாரால மறுக்க முடியாது, சுமதியின் பிடிகள் தப்ப முடியாது. சுமதி, நீ இந்த வீட்டிலேயே திரும்ப வந்து வாழும்படி நீதிமன்றம் உனக்கு உத்தரவிடும். அப்ப உன்னை சிறுக சிறுக சித்திரவதை செய்து ஆனந்தப்பட போறவன் இதே கோபால், இதே கோபால். நாங்க இப்படி கேட்கிறோமேனு வருத்தப்படக்கூடாதுமா. இதுவரை கேட்டமா, இப்ப கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. நீ சுமதி இல்ல, வேற ஒரு பெண்ணு, கல்யாணம் ஆகாதவன். இந்த உண்மைகள் எல்லாம் கோர்ட்ல நிரூபிக்கணும்னா நீ யாரு? உன்னோட வரலாறு என்ன? இந்த உண்மைகள் கொஞ்சமாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? ஐயோ, நான் யார் என்ன நிரூபிக்க? இந்த உலகத்துல எனக்கு எந்த ஆதாரமே கிடையாது. என்ன கிடையாது? எந்த பெண்ணுக்கும் ஏற்படாத ஒரு கேவலம் எனக்கு ஏற்பட்டது என்ன கூட நான் கவலைப்படு. அது தீர்க்க எனக்கு எந்த வழியுமே இல்லையேன்னு தான் நான் கவலைப்படுறேன். என்னம்மா இப்படி சொல்றேன்? உன்னை பெத்தவங்க, உன் சொந்தக்காரங்க, இல்ல உன் கூட பழகினவங்க, உன்னை நல்ல தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்களே. இவங்கள யாராவது ஒருத்தர் கூடுவா உன் சார்பில் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையை வினோதமாறு. இந்த கேள்விகளுக்கு என்ன அதுல இடமில்லைன்னா, நான் பிறந்தது கும்பகோணத்துல ஒரு ஆஸ்பத்திரியில். பிறகு நான் வளர்ந்தது வட இந்தியாவில் ஒரு ராணுவ முகாமில வேலை பார்த்து எங்க சித்தப்பாவிக்கு. இப்ப என்ன பெத்தவங்களும் இல்ல, நான் வாழ்ந்து பழகி நந்த ராணுவ முகாமும் கலைஞ்சு எங்க சித்தப்பாவும் மே நாட்டுக்கு மாறுதலாகி போயிட்டார். அப்புறம் எப்படி தென்னிந்தியாவுக்கு வந்த? சித்தப்பா வீட்டுல இருக்கும் போது சித்தி என்ன பல கொடுமைகளுக்கு ஆளாக்கினாங்க. அவங்க மே நாட்டுக்கு போகும் போது என்னையும் அழைச்சிட்டு போக சித்தி விரும்ப. அதனால தஞ்சாவூர் ஜில்லா கிணியூர் எனக்கு ஒண்ணு விட்ட மாமா சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. என்ன சித்தப்பா அங்க அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரண்ணா. அதாவது இதெல்லாம் எப்ப நடந்தது? உங்க குடும்பத்தில் எனக்கு அடைக்கணும் கிடைக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அம்மா மீனா, நிரந்தரமா உங்க மாமா சுந்தரமூர்த்தி வீட்டிலேயே வாழணும்னு வந்தவர் திடீர்னு ஒரு வாரத்தையே அதை பத்தி ஏமா வெளியேறிட்டா. அதை பத்தி என்ன கேட்காதீங்க. என்னப்பா அது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நித்யானந்தம், சுந்தரமூர்த்தி சாட்சி மட்டும் நமக்கு கிடைச்சா சமாளிச்சிடலாம். புறப்படு, உடனே போய் அவனை கூட்டு வரும்.
மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். கடலினிலே மூழ்க வேண்டும். அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும். அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். எத்தனை பெண் படைத்தார் எல்லோருக்கும் கண் படைத்தார். அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தார். எத்தனை பெண் படைத்தார் எல்லோருக்கும் கண் படைத்தார். அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தார். அதை ஊரெங்கும் தூவிவிட்டான் உள்ளத்திலே பூசிவிட்டான். ஊரெங்கும் தூவிவிட்டான் உள்ளத்திலே பூசிவிட்டான். ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவார் துடித்திடுவார் பட்டதே போதும் என்பார். படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். பாடியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும். அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ஆமா, என்னுடைய வாழ்க்கை இப்படியாகும் நான் கொஞ்சம் கூட நினைக்க வேண்டுமா? பெத்து மடிய வேண்டிய அனாதைக்கு வாடு கொடுத்து நம்ம எல்லோருடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களே மாமா. இல்ல சேகர், நடந்ததெல்லாம் வெறும் குழப்பமே தவிர உண்மை அல்ல. நீ நினைக்கிறது போல மீனா கல்யாணமானவள் பரிசுத்தமானவள். ஆமா சேகர், நேற்றைக்குத்தான் மீனா தன்னுடைய வரலாறு முழுவதையும் நம்ம மோகன் கிட்ட சொல்லியிருக்கா. இப்ப மீனா கூட நித்யானந்த வீட்டுலதான் இருக்கா. நீ அவளை தனியா பார்த்து பேசினா அவள் மனசு ஆறுதல் அடையும். புறப்படு சேகர். நமச்சிவாயம் இப்ப யார் வீட்டுக்கோ கூட்டு வந்திருக்கீங்களே? என்ன அதே? அதான் இது நம்ம வீடுதான் ஐயா, ஒண்ணும் பயப்படாதீங்க. நமச்சிவாயம் நமச்சிவாயம். மீனா மீனா, என்னது எனக்கு ஒண்ணு யாரு மாமா? இந்த பொண்ணு என்ன சொல்லுது? உங்களுக்கு காது கேட்கலையா? கேட்குது.
ஒண்ணும் புரியலையே. அப்போ உங்க கண்ணு தான் கோளாறா இருக்கணும், கண்ணாடியை சேஞ்ச் பண்ணுங்க. என்னையா கலாட்டா பண்றீங்க நீங்க? என்னடா கோவிலுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? இந்த பொண்ணு என்னடா எங்க மாமா வந்தது? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைங்க. என்னையா நீங்க பார்த்ததில்ல? நீங்க நிஜமா சொல்றீங்களா மாமா? மாமா என்னுடைய வாழ்வும் தாழ் இங்க ஒரு சொல்லில் அடங்கிருக்கு மாமா, ஒரு சொல்லில் அடங்கிருக்கு. வாழ்க்கை பூராவும் நிராதரவா வாழ்ந்திருக்கு. கடைசிய கிடைத்திருக்கிற ஒரே ஒரு ஆதரவு இருக்காமா, அதையும் நான் இழக்க முடியாது செஞ்சிடாதீங்க மாமா. நல்ல முத்திர பைத்தியம் போல் இருக்கு. நீங்க சொன்ன இந்த கோயில் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். யோ, முதல்ல அந்த பொண்ணு மூளைக்கு வைத்தியம் பாருங்க. நமச்சிவாயம் நமச்சிவாயம். இப்போ வைத்தியம் செய்ய வேண்டியது அந்த பொண்ணுக்கு இல்ல, நமச்சிவாயம் உனக்கு தான். உங்களுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு இந்த உலகத்திலேயே டாக்டர் இல்ல, மேல ஒருத்தர் தான் இருக்காரு. மேல் உலகம்னா சொர்க்கம் இல்ல, நரகம். அங்க உள்ள டாக்டருக்கு பேரு யமதர்மராஜ். அவரை கண்டா எந்தவித பாவ நோயும் போயிடும். ஐயா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறோம்னு இந்த கூட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? பரவாயில்ல, இதுக்கு சரியான பாடம் நான் உங்களுக்கு கத்துத்தரல. என் பேரு சுந்தரமூர்த்தி இல்ல, நான் வர்றேன். நமச்சிவாயம் நமச்சிவாயம். பாத்தியா, மீனா அவருக்கு நல்லா தெரியுது, ஆனா மறைக்கிறோம். அது புரியுது எனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், மீனா நடுவுல நடுவுல ஏதோ ஜமீன்தாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அந்த இடத்துல தான் இருக்கு திக்கல். அப்ப நேராவே கேட்டு போடுவோமே. நல்ல ஆணப்பா, நீ ஆதேசத்துல அவள் அறிவாம சொன்ன வார்த்தை இது. அதை சொன்னதுக்கு அப்புறம் அவ துடிச்சு துடிப்ப பாத்தியா? கவனிச்ச கவனிச்ச. நித்யானந்தம், எனக்கு ஒரு ஐடியா தோணும். என்ன? கீழே வந்து அந்த ஒரே ஒரு ஜமீன்தார் தான் இருக்கும். போதுமே, நாம கொஞ்சம் அப்படியே சிஐடி வேலையை ஆரம்பிச்சோம்னாக்க விஷயம் பூராவும் தானே வெளியில வந்து. மீனா, எனக்கும் பயமாட்டாம. உங்க அம்மா ஒரு ஒண்ணு விட்ட சகோதரன் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. உனக்கு கடவுள் தான் கொடுக்கும். கவலைப்படாத, உன் வாய்க்கில எப்படி தோல்வி ஆரம்பிச்சிடும் அப்படியே தெரிஞ்சலும் அழகுமா. இங்க பாரு, தைரியமா இருக்கு. நான் பக்கத்து வீட்டு போயிட்டு வரேன், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. அழகுமா, அதை பத்தி பேசியே பயன் இல்லைங்க. நிரூபிக்கப்பட்டதான போய் உண்மையாயிடாது.
நிரூபிக்கப்படாத உண்மைகளும் பொய்யாயிடும். மனைவி மக்கள் அறிவு கொண்டு ஆராய்வதில்லை. இதை எட்டுக் கொண்டுதான் அடக்கம். நீ என்னை காதலிக்கிறது உண்மையாயிருந்தோம். நான் தூய வந்த உண்மையில் யாரும் சொல்லாமலே உங்க உள்ளத்துக்கு புலப்படும். ஆதலுக்கான அறிவாளர் வைக்க முடியாது. தோழ கையுள்ளும் படை ஒன்றும் காதலிக்கிற அதே உள்ளத்துல காதலிக்கிற துணிவு ஏன் பறக்காது? தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் அதை புரியல கருத அதை புத்திசாலி இருக்க முடியாது. முட்டாள் வார்த்தைகளால் என்னை கொல்லாதீங்க. இந்த உலகத்தில் எனக்கு தெய்வம் கூட சொல் செஞ்சதில்லை. அதுக்கடி கவுந்த பல வஞ்சனைகளுக்கு ஆறான எனக்கு அருளா வந்த கண் கண்ண தெய்வம் நீங்க ஒருத்தருக்கு அப்புறப்பட்டு என்னை கைது கூடாதீங்க. மறைஞ்சு கிடக்கிற உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்படும் என்ன நம்புங்க. பேசக்கூடிய உரிமை கூட இனிமே உனக்கு கிடையாது. கணவனை இழந்த பெண்கள் உண்டு, கணவனோடு வாழாத பெண்கள் உண்டு. ஆனா கணவன் உயிரோடு இருக்கும் போது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நிலகட்ட பெண் உலகத்திலேயே நீ ஒருத்தமா? அளவோடு பிறந்தாயே அறிவோடு வளர்ந்தாயே என்ன பயன்? தூய்மையா வாழாத பெண் அல்ல. யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்னடி இந்த உண்மை.
இனிமே இந்த பொண்ணு இந்த மாளிகையில். அரே சாமகராஜ், இதை விட அருமையான ஆட்டக்காரங்களா இருக்காங்க. ரொம்ப பிரமாணமா இருக்க, இன்னும் பாருங்க மகாராஜ், இன்னும் பாருங்க. ரொம்ப பிரமாணம், இன்னும் பாருங்க மகாராஜ், இன்னும் பாருங்க. மீனாக்கும் ஏ லட்சியத்தை சூட்டி சூட்டி சூட்டி. ஓ, பேரையே அப்படி மாத்தி வச்சிருக்காளா? ஆமா, இந்த பெண்ணு உங்க கூட்டத்தான் இருக்காரா? அரு, நீங்கள் என்ன சொல்றான்? ஏற்கனவே நம்மளுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? தெரியுமா? அவ என்ன காரியம் தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த தாழ்வை கொஞ்சம் மகாராஜ், நம்மள உடம்புல நம்மள எப்படி கை வைக்கிறான்? சும்மா எடு, பரவாயில்ல. இந்த கைய தூக்கு. எழுதி உடனே போலீஸ்ல பிரிச்சு சொல். போலீஸா? பகதூர், போலீஸுக்கு இது தெரிய வேண்டாம். நிம்மல் என்ன மகராஜ், நிம்மல் எதிரிக்கே கருண காட்டணும். சுந்தரமூர்த்தின்னு இவளுக்கு ஒண்ணு விட்ட மாமா, அவன் தான் எங்க ஆட்ட பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்றவன். ஒரு நாள் ராத்திரி அந்த பெண்ண அழைச்சுக்கிட்டு இங்க வந்தான். புரிஞ்சது மகராஜ், அத்தி புரிஞ்சது. பொண்ணாவ பக்கத்துல நெருங்க முடியல. அவளை எப்படி படித்து போய் வாங்கியாக்கணும்? நீங்கள் எதுக்காக ஏன் கவலைப்படுறான்? அமராவாசைக்குள்ள அந்த பொண்ணு உங்க காலடியில உண்மைதான் சார். அது மட்டும் இல்ல, இன்னொரு பாயிண்ட் கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தன்னுடைய கற்புக்காக மார்த்தாண்டனோட அவ்வளவு தூரம் போராடி முடிவில் அவனையே கொல்ல துணிஞ்ச மீனா உண்மையிலேயே கோபாலுடைய மனைவியா இருந்தா மறு விவாகத்துக்கு எப்படி சம்மதிப்பான்? கற்பையே உயிரா கருதுற ஒரு பெண் மறு விவாகத்துக்கு ஒரு நாள் சம்மதிக்கவே மாட்டான். அதெல்லாம் சரிதான். மீனா கோபாலனுடைய மனைவி இல்ல, சோமசுந்தரத்தினுடைய மகள் இல்லைங்கிறத கோர்ட்ல நிரூபிக்க நமக்கு சாட்சி. அதுதான் இங்க உள்ள ஒரு பெரிய சிக்கல். சுந்தரமூர்த்தியும் சாட்சி சொல்ல மாட்டான். மார்த்தாண்டரும் கோட்டேரிக்கா ஒரு பெண்ணை கற்பழிக்க முயன்றதாக ஒத்துக்கொள்ளவே மாட்டான். மீறினால் அதை நிரூபிக்கிறதுனாலும் அது நம்ம கௌரவத்திற்கும் மீனானுடைய பெண்மைக்கும் அவ்வளவு நல்லது. என்னை மறந்துடுங்க,
என் அன்பை மறவாது. பெண்ணை திரண்டு வர்றப்ப பயிர்ப்பான உடஞ்ச மாதிரி ஆயிட்டு எல்லாம் ஒன்னால வந்த வேலை. நான் என்னங்க செய்வேன்? நீ மாசிட்டு போனேன் யார் அழுதான் கேட்போம். ஏற்கனவே மீனா தன்னுடைய வாழ்க்கையை துச்சமா மதிச்சவன். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் அவ ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப அத்தைக்கு மாமாவுக்கு யார் சமாதானம் சொல்றது? இப்ப மீனாவுக்காக போலீஸ்ல ஜாமீன் கொடுத்திருக்கிறது அப்பா. கோர்ட்ல மீனா ஆஜராக தவறினா முதல்ல போலீசார் அப்பாவைத்தான் கைது செய்வாங்க. கேட்டி கேட்டியா? நீ செய்திருக்கிற காரியம் மாமா கைக்கு விலங்கு போடக்கூடிய லெவலுக்கு வந்து நிக்குது. நான் என்னங்க செய்வேன்? உயிர் பேர பழகினவன் கடைசியில நம்மளை எல்லாம் இப்படி ஏமாத்திட்டு போயிடுவான். நான் என்ன ஜோசியமா கருந்து? நீ பேர் அழாதீங்க, மூஞ்ச பாக்கவே சைக்கிள் எனக்கு போதும் போதும். இந்த மூஞ்சிக்க மூஞ்சி ஒன்னும் குறைஞ்சு போயிடல. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க டவுன் மாப்பிளை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. கேட்டனா பால் சரியா சொன்ன உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போதும். நான் போடுற பழத்தையும் போதும். உங்க அம்மா என்ன? எங்க அம்மா கூட தான் சொன்னாங்க, இந்த பட்டிக்காட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்காதா, அது டவுனை பார்த்தோன்னா ஊரெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருந்து. அதை கேட்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் போதும். நீ ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து வீட்டுல போட்ட விட்டதும் போதும். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சிருங்க. ஆமா கல்யாணி, இத்தனை நாளும் பொறுமையா இருந்த மீனா இன்னைக்கு மட்டும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஏன் வீட்டை விட்டு போகணும்? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, நீங்களும் சுந்தரமூர்த்தி இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் பேர் இங்க வந்திருந்தாரு. அவருக்கு மீனாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. ரெண்டு கவிகளும் பேசிட்டு இருந்தத அம்மா காது குளிர கேட்டு ரசிச்சிட்டு இருந்தா போல இருக்கு. ஏன் இப்படி தொட்டதுக்கெல்லாம் போர்க்கிட்ட பேசுறீங்க? அவர் வந்தப்ப நான் பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன். பக்கத்து வீட்டுக்கா இல்ல பக்கத்து ஊருக்கா? இவனை பேசாம இருப்பா சொல்லுமா. அண்ணா, நான் வந்தப்போ மீனா மேல அவநம்பிக்கையோட சேகர் பேசிக்கிட்டு இருந்தாரு. நித்யானந்தா, மீனா வெளியேறதுக்கு தான் காரணம். எந்த கொடுமையையும் பெண்களால தாங்கிக்க முடியும். ஆனா தான் காதலனும் கணவனும் தன்னை சந்தேகப்படுறதா சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவங்களால தாங்கவே முடியாது. சேகரம் அவசரப்பட்டுட்டான், மீனாவும் அவசரப்பட்டுட்டான். அது சரிப்பா, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? எப்படியாவது மீனாவை தேடி கண்டுபிடிச்சுதான் பரப்பு. மாமா, யார கேட்டு வந்தேன்? கோச்சிக்காதீங்க மாமா, நான் இப்ப உங்ககிட்ட பணம் கேட்க வரல. சுமதி இங்க வந்தாலான்னு தெரிஞ்சிட்டு போக வந்த. என்ன உணர்வு? திரும்ப இந்த வீட்டுல காலெடுத்து வைக்க அவனும் பைத்தியம் இல்ல, அவனுக்கு இங்க இடம் கொடுக்க நானும் பைத்தியக்காரன் இல்ல. அப்போ சுமதி இங்க வரலையா? மாமா, தனியாதனம் கொடுத்திருக்கிற ஜாமீனை கூட பொருட்படுத்தாங்க. அவன் நித்யானந்தம் வீட்டை விட்டு ஓடிட்டான். கட்டின புருஷன் வீட்டை விட்டு அவன் ஓடின பிறகு யார் வீட்டை விட்டு அவன் ஓடினா? எனக்கு எனக்கு ஒரு மகள் இருந்தாங்கிறதையே நான் மறந்துட்டேன். அவ இறந்துட்டாலும் அதனுக்கு வந்து சொல்றேன். நான் சந்தோஷம் இல்ல மாமா. போலீஸ் அவன் மேல அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க. அவ இப்ப எங்க இருக்காங்கிறத யாருக்கும் தெரியல. அதை பத்தி கவலைப்பட வேண்டியது போலி தனிக்காசன் குடும்பம். நீ இல்ல, ஏன் இல்ல? அவ என் மனைவி. மனைவி? ஆமா. என்ன அன்பு, எவ்வளவு அக்கறை! கணவனே தெய்வம், உன் காவிரியில் அவ வீழ்ந்து கிடந்தப்ப இந்த அன்பு அக்கறை எங்க ஒளிந்து கிடந்தது? குடிச்சு கூட்ட அடிச்சு அவளை கொடுமைப்படுத்தினே, பணம் கொண்டு வா பணம் கொண்டு வா, அவளை பிறந்த வீட்டுக்கு தலைவரின் மூலமா பலமுறை அனுப்பினே. அப்படிமா அவ மனைவிங்கிற எண்ணம் உனக்கு ஒரு முறையாக ஏற்பட்டுதா? கோபால், நீ ஒரு சுயநலத்தின். உனக்கு தேவை மனைவி என்ன? இந்த சொத்து காலம் என்ன? உன் கொடுமைகளுக்கு அவ அடங்கி கிடப்பான். இந்த சொத்தை கடைசி வரையில அனுபவிக்கலாம்னு கணக்கு உண்டு. அது கிடைக்காம போயிருச்சேன்னு வருத்தப்பட்டேன். இல்ல மாமா, நான் செய்த குத்தங்களை சுட்டி காட்டுறதால உங்க மக செய்த குத்தத்தை நீங்க மறைச்சிடணும். மரியாதையா இந்த அடுத்த விட்டு போயிடு. மறுபடியும் இங்க வந்த உன் முருகப்பால ஊட்டி விடு. நீ இப்போ லக்ஷ்மி லக்ஷ்மி தெரியுமா சமாச்சாரம்? சுமதி அங்கிருந்து முடிக்கணும். என்ன மறுபடியும் என்ன ஓடாம என்ன? எல்லாத்த காரணம் நீங்கதான். என்ன பொண்ணுக்கு ஓராள படிச்சிருந்தா போதும். நான் எவ்வளவோ சொன்னேன், ஒரே ஒரு பொண்ணு நாட்டுல இவ்வளவு படிப்பெல்லாம் சொல்லி வச்சு நாகரிகத்தை தெரிச்சு வச்சு. கனவு
மீனாவே தான். பேரை மாத்தி விட்டு கவலுக்கு அப்படியா புறப்படும் சார். நம் மோகனுக்கு உடனே தட்டி கொடுக்கணும். வெளியே போனாங்க.
நீலா பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க வெளியே போயிருந்தோம். அதனால தான் ஏர்போர்ட்டுக்கு காரை மட்டும் அனுப்பிச்சேன். இப்போ மீனா எங்க இருக்க? மீனா அவ எங்க இருக்கா, எப்படி இருக்காங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட தெரிஞ்சு போயிருந்த முகம். அவ ஒரு சீற்றமான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு உங்க குடும்பத்துல அடைக்கல முடிஞ்சது தவறு முகம். அவளை நீங்க அடியோடு மறந்துடுங்க. என்ன சொல்றீங்க? விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மோகன். இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பேர் தெரியுமா? கௌசல்யா தேவி. கௌசல்யா தேவி? அது மட்டுமல்ல மோகன், இப்ப அவ ஜெயஸ்ரீங்கிற ஒரு சினிமா நடிகை வீட்டுல தங்கியிருக்கா. அதெல்லாம் கூட பிரதான முகம். பல பேர் கூட சபையில வெக்கம் மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு மேடமே ஏறி பாடுறான். சினிமாவுக்கு இரவல் குரல் கொடுக்கிறான். எங்க இருந்தா அப்படி? என்னால் நம்பவே முடியாது. அட நீ வேற. நான் எத்தனையோ மர்ம கதைகள்லாம் படிச்சிருக்கேன், எழுதி இருக்கேன். இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில இவ்வளவு மர்மங்கள் அடங்கி இருக்குங்கிறத என்னால கூட நம்பவே முடியலையே. என்னோட படிப்புகள்லாம் தெரியணும்னா நான் உடனே மீனாவை நேரில் பார்த்தாரு. வேற எதுக்காக எல்லாத்தையும் அவருக்காக எங்க அப்பா போலீஸ்ல ஜாமீன் கொடுத்திருக்காரு. அதுக்காக வேண்டிய அவன் அவளை பார்த்து உடனே ஊருக்கு கூட்டி போயாரு. இந்த விஷயம் பேர் புரியாது. இப்போ ஒரு நிஜத்தில் சொல்லி ஒரு கடைக்கு போயிருக்கா. வாங்க அங்கே போய் பார்க்கணும். நீங்க எங்க இருக்க? கிடக்க வேண்டாமா தூக்கண்ணா?
குருவிக்கூடு தூங்க கண்டான் மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனத்திலே குத்து விளக்கை ஏற்றி வச்சு காலத்தை போட்டு கூற குடித்த நடுவில் அந்த படுக்கையை போட்டு ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சு காலத்தை போட்டு விட்டு தூக்கண்ணா குருவி கூடு தூங்க கண்டான் மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன எனக்கு மனதிலே பகே இது என்ன பிரச்சனை நேரடியாக வீட்டில் போய் விசாரிச்சுதான் போகுது டிரைவர் வண்டி எடு உண்மைதான் ஒண்ணுமே தெரியாத போல பாவனை செய்வது அர்த்தம் இல்ல மீனா மீனாவா யாரு மீனா
என்ன சொல்றீங்க மீனா? நீ வேணுமா பேரை மாத்தி வச்சுக்கலாம், ஆனா ஆளை மாத்த முடியாது. மீனா, இதுக்காக நீ இப்படி எல்லாம் வேஷம் போடுறேன்னு எங்களுக்கு தெரியும். நீ பயப்படுற மாதிரி மாத்தாண்ட குழந்தைய படம் அவன் உயிரோட இருக்கான். இந்த பாரு, பேசாம இந்த வேஷம் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு பயப்படாம எங்க கூட வீட்டுக்கு வந்துடு, உனக்கு எந்த கெடுதலும் வராது. அம்மா உண்மையும் நினைச்சு ஏங்கிட்டு இருக்காங்க மீனா. சட்டவிரோதமான காரியம், போலீஸ்காரர் மேல அரசு பிறப்பிச்சிருக்காங்க. பொறுமையா இருக்க முடியாது. மறந்தவங்களுக்கு வாழ்வு உண்டு, நன்றி மறந்தவங்களுக்கு வாழ்வே கிடையாது. ஐந்த விழுந்து காக இருந்த உடனே காப்பாத்தி அடைக்கலம் கொடுத்து இந்த பெண் போல பாதுகாப்பு எங்களையா கிடக்கும் சொல்றேன். மிஸ்டர், நான் தற்கொல முயற்சியில் ஈடுபட்டதும் இல்லை, உங்களை போல பைத்தியக்காரர்கள் போல அடைக்கலம் போட்டதும் இல்லை. மரியாதை போறேன். ஆனா திரும்பவும் வருமா? நாங்க விட்டு போலீஸ் வர. நீங்க உடனே இங்கிருந்து போறேன்னா நானே போலீஸ் கூப்பிட வேணும். உனக்கு அப்பனும் துணிச்சு வந்திருக்கேன். உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சாக உனக்கு புத்தி வேணும். நிச்சயம் பாப்போம். சுமதி சேகருடைய காதல்,
சேகர பத்தி பத்திரிகையில வர எந்த செய்தியும் அவ ஆர்வத்தோட படிப்பான் இல்லையா? ஒரு புரியலையா? சிம்பிள் மேட்டர் பாண்டு. ரொம்ப பயங்கரமான கூட்ட மாதிரி வேற வழியே இல்ல பாண்டு. மகுடிய ஊதினாத்தான் புத்துல இருந்து பாம்பு வெளியே வரும். இந்த பயங்கரமான காரியத்தை செஞ்சாத்தான் சுமத்தியும் மரங்களிலிருந்து வெளியே வருவான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. பயப்படாதே பாண்டு, உடனே புறப்படு, காரியத்தை முடியும். எப்படி நாளை காலை பேப்பரில் இந்த சம்பவம் வெளியாகும்? உண்மையிலேயே உங்களுடைய மனைவி என்றால்
அவள் வீட்டை விட்டு வெளியேறிய 6 மாத காலம் வரை நீர் போலீசுக்கு எந்த தகவலும் கொடுக்கவில்லை, பத்திரிகையில் எந்த விளம்பரமும் செய்யவில்லை. காரணம், அது எங்கள் கௌரவத்திற்கு இழுக்கு. கௌரவம், கௌரவம் என்ற பதத்துக்கு அர்த்தம் தெரியுமா? மானம். மானத்தை பற்றி பேசும் நீர் உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் 6 மாத காலம் ஹோஸ்டல் ஜெயிலில் இருந்தது உண்மைதானே? உண்மையை கூற தவறினால் ஹோஸ்டல் ஜெயில் அதிகாரிகள் இங்கு அழைக்க நேரிடும். ஆம், நான் சிறு வயது ஹோஸ்டல் ஜெயிலில் இருந்தது உண்மை. குற்றவாளி உங்கள் மகள் தானே? ஆம். கோபா? அவன் என் மகளை மணந்த காரணம் என் மருமகப்படி. உங்களுடைய தொழில்? நான் கும்பகோணம் அரசாங்க ஆஸ்பத்திரியை சேர்ந்த லேடி டாக்டர். 7 வருஷங்களாகத்தான் நான் அங்கு பணிபுரிகிறேன். 18 வருஷங்களுக்கு முன்பாக எங்கள் ஆஸ்பத்திரியில் நடந்த பிரசவங்களின் விவரங்கள் அடங்கிய பதிவு புத்தகம் இது. இந்த புத்தகத்தில் ஆகஸ்ட் 10 பிறத்து வைத்த பெண்களில் சோமசுந்தரம் அவர்களின் மனைவி திருமதி லட்சுமியின் பெயரும் பதிவாகி இருக்கிறதா? பதிவாகி இருக்கிறது. அவர்களுக்கு என்ன குழந்தை பிறந்தது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? ஆண் குழந்தை, அதுவும் 2 பிறந்திருக்கிறது. குற்றவாளிக்கு 2வது கல்யாணத்திற்கு வேண்டிய தடங்களை செய்தவர் நீங்கள் தானே? அது என்ன சந்தேகம்? நானே தான். குற்றச்சாட்டுகளை மறுக்க உங்களுக்கு தனியாக வாய்ப்பு கொடுக்கப்படும். அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். போலீசார் சமயத்திலிருந்து தடை செய்திடாவிட்டால் குற்றவாளிக்கும் சேகருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் இல்லையா? வேஷா நடந்திருக்கும். என்னுடைய கேரியர்லயே இது ஒரு கல்யாணம் தான் நடைபெற்று போகும். குற்றவாளி ஏற்கனவே ஒரு முறை கல்யாணம் ஆனவர் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நினைக்கப்படி தெரியும். தெரியாத அப்படி இருக்க 2வது கல்யாண சடங்குகளை நீர் தான் செய்தீர் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆமா, சொல்ல முடியாது. தேங்க்ஸ். பிராசிகூஷன் தரப்பு முதல் சாட்சியான கோபால் சொல்லியபடி நீங்கள் அவருடைய மனைவிதான? கணவருடைய வீட்டை விட்டு மேலாத முதல் தேதி நீங்கள் வெளியேறியது உண்மையா? உண்மை. 2வது சாட்சியான சோமசுந்தரம் சொல்லியபடி நீங்கள் அவருடைய மனைவிதான? 3வது சாட்சியான லேடி டாக்டரின் வாக்குமூலத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? அந்த விவரம் எனக்கு எதுவுமே தெரியாது. 4வது சாட்சியான புரோகிதர் சொல்லியது யாரும் உண்மைதானே? தர்மத்தின் தலைவரே, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பழியோடு நான் ஒரு நீதிமன்றத்தில் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. கணவனது வீட்டை விட்டு வெளியேறியது உண்மை. ஆனா இன்னொருவரை மணக்கவும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்வான புது வாழ்வை பெறவும் நான் மனதால் கூட நினைத்ததே இல்லை. என் கணவர் பல கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளவர். இருந்தும் அவரை என் தெய்வமாக கருதி அவருடைய ஒரு அன்பு வார்த்தைக்காக ஆதரவான பார்வைக்காக பல மாதங்கள் அவருடைய காலடியிலேயே விழுந்து கிடந்தேன். ஆனால் அவரும் என் பிறந்த வீட்டிலிருந்து பணம் படிப்பதற்கான ஒரு கருவியாக மட்டுமே என்னை பயன்படுத்தினார். நான் கொட்டும் மிடிமை என்றும் பாராமல் நட்ட நடுமை என்றும் எண்ணாமல் பலமுறை பணம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். இருந்தும் அவருடைய பணவெறு தணியவில்லை. முடிவில் ஒரு நாள் என் பிறந்த வீட்டு சொத்து முழுவதையுமே அவருக்கு எழுதி கொடுக்க நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். சொத்து அவர் கைக்கு மாறி மறுக்கணுமே என்னை கைவிட்டு விடுவார் என்பதோடு என் பெற்றோரும் நடுத்தருவில் நிற்க நேரிடும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீதிபதி அவர்களே, சொல்லவே நான் கூப்பிடுகிறது. இருந்தும் இந்த மன்றத்திற்காக மௌனத்தை விட்டு உண்மை சொல்கிறேன். சொத்துக்களை அவருக்கு மாற்றி கொடுக்காவிட்டால் என்னை பலவிதமான வேதனைகளை காணாக்கி என் பெற்றோர்களையும் துன்புறுத்தப் போவதாக சொன்னான். அந்த வேதனைகளை தாங்கவும் எனக்கு மனமில்லை. என் பெற்றோர்கள் துன்புறுவதை காணவும் எனக்கு விருப்பமில்லை. அதனால் தான் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். நீதிபதி அவர்கள், வெளியேறிய நாள் முதல் நான் சென்னையிலேயே தான் இருந்தேன். வயிற்று பிழைப்புக்காக ஒரு பாடையாக வாழ்ந்தேன். அதை தவிர இங்கே கூறப்பட்டது போல் நாம் தனிமாத்தனம் என்பவரின் வளர்ப்பு மகளாக வாழ்ந்ததும் மறுகல்யாண முயற்சியும் இவள் தன் சுய அறிவோடு பேசவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அன்று தனிகாசலம் வீட்டு மனப்பந்தலில் கோபாலையும் சோமசுந்தரத்தையும் அறவே தெரியாது என்று கூறிய இவள் இன்று அவர்களை மட்டும் தனக்கு தெரியும் என்றும்
தணிகாசலம் வீட்டார் யாரையும் பார்த்தது கிடையாது என்று கூறுவது விந்தையிலும் பெரிய விந்தையாக இருக்கிறதோ? இவரான அன்று தணிகாசலத்தின் ஆதரவை வாழ்ந்தார். எனவே அவர் விருப்பப்படி பேசினால் நடந்தால் இன்றைக்கு நீதிமன்றம் உண்மையை கூறுகிறார். இல்லை, இவரான இதற்கு முன்பே ஒருமுறை இதே நீதிமன்றத்தில் இவள் நின்றிருக்கிறார், மனமாகாதவள் என்று கூறியிருக்கிறாள். அதுவும் உங்கள் முன்னிலையில். இதற்கு முன்பு நான் நீதிமன்றத்தை பார்த்ததில்லை. இட் இஸ் எ டோட்டல் லை. விடுதலை பெறுவதற்காக இவள் ஜாமீன் பத்திரத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாள். அதை எடுத்து அந்த அம்மாவிடம் காட்டுங்க. இது உங்களுடைய கையெழுத்து தானே? இது என் கையெழுத்தும் இல்லை, மீனா என்பது என் பெயரும் இல்லை. What? Your Honor, she is a consummate liar. All right. இந்த அம்மா கையெழுத்தையும் மீனா என்ற கையெழுத்தையும் கையெழுத்து பரிசோதனைக்கு அனுப்புங்கள். இரண்டு கையெழுத்துகளும் ஒரே நபரால் போடப்பட்டவை அல்ல, வெவ்வேறு நபர்களால் போடப்பட்டவை. எனக்கு தெரியும், என் மனசு தவறில்லை, என் மனசு தவறில்லை. ஆர்டர், ஆர்டர். குற்றவாளி உங்கள் மகள் தானே? இல்லை. உங்கள் கணவர் தன்மகள் என்று சொல்லுகிறாரே? அந்த உண்மை அவருக்கே தெரியாது. நீதிபதி அவர்களே, குழந்தையே இல்லாமல் சில காலம் வாழ்ந்த பிறகு நான் இருமுறை கருவுற்றேன். ஒவ்வொரு முறையும் குழந்தை இறந்தே பிறந்தது. என் மாமி குழந்தைக்காக என் கணவருக்கு மறு விவாகத்தை ஏற்பாடு செய்தார். அப்பொழுது கடைசி முறையாக நான் கருவுற்றேன். பிரசவத்துக்காக என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார். இந்த விஷயத்தை என் கணவருக்கு தொடர்ந்து போனால் எனக்கு ஒரு திரு உதவி செய்யமா? இவருடைய ஒன்னு சகோதரோட அவ ரொம்ப ஏழை. அவகிட்ட உன்னை பத்தி சொல்லியிருந்தேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் எட்ட குழந்தை பிறந்தது. அதுல இந்த குழந்தைய உனக்கு பரிசு கொடுத்தேன். என் கணவருக்கு நான் ஒருத்தி மட்டுமே கடைசி வரையில மனைவியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையினால் இந்த உண்மை மறைத்து வைத்தேன். ஆனால் இங்கே பேசப்பட்டதையெல்லாம் கவனிக்கும் போது அன்று மனுமேடையில் கைதியான பெண் சுமதியோடு இரட்டை பிறந்தவளாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். இந்த பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாள். இவரான இந்த வழக்கு இவ்வளவு சுலபமாக தெளிவடையும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இதுதான் தணிகாசலத்தின் வழக்கு மகள் மீனா. நீ சுமதியின் பக்கத்தில் போயிரு. அதிசயிக்கத்தக்க இந்த உரு ஒற்றுமையை மற்றவர்கள் பார்க்கட்டும். சகோதரி, சகோதரியா, நான் இரட்டையர்கள். சிறப்பிலேயே பிரிக்கப்பட்டவர்கள். உங்களை நான் என்று கருதி உண்மையில் இந்த வழக்கு பறந்திருக்கிறார்கள். என்னை நீ என்று கருதி இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கை கோபால் வாபஸ் வாங்கிக் கொள்ள விரும்புகிறார். பிசைட்ஸ் யுவர் ஆனர், மீனாவின் தற்கொலை முயற்சிக்கும் இந்த விசித்திரமான குழப்பமே காரணமாயிருப்பதால் அவளை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும். கோர்ட்டார் சம்மதித்து இரண்டு குற்றப்பத்திரிகைகளையும் தள்ளுபடி செய்கிறேன். மீனா குழப்பத்தில் இருந்த நிலையில் இனி அவளை வாழ்வு தன்மை கொள்வதை கருவதாலும் அவளை மன்னிக்கிறேன். எல்லாம் இங்கே இருங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வாங்க வாங்க, அத்தை வாங்க, சீக்கிரம் வாங்க. மீனா சேகர் அந்த ரெண்டு தான் மறந்த நீங்க சொல்லு. நீ போய் சொல்லு. அவர் நான் பார்த்ததே இல்லை, அதனாலதான் உன்ன போய் சொல்றேன். Thank you.
அங்க இருக்கா அந்த